அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ விளக்கு பூஜை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. பெண்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக எந்த வருஷமும் இப்படி தான் இதே சந்தோஷத்தோட அதிகமாகுமே ஒழிய குறைவில்லை. இந்த பசும்பொன் பூமியில் நம்ம இப்போ வந்து நம்மளுடைய மகளிரை சந்திக்கலாம். எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த பசும்பொனுக்கு வர்றீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 25 வருஷமாக வரேன். ஆனால் விளக்கு பூஜையில் ஏன்னா நான் குழந்தையிலேருந்து எனக்கு வயசு 35 ஆகுது, நான் குழந்தையிலேருந்து வரேன். இப்போ முதல் முதல்ல விளக்கு பூஜைக்கு இன்றைக்கி வந்திருக்கேன். அவர் வந்து ஒரு முருகப்பெருமானுக்கு ஈக்குவலானவர், அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எதனால் பிடிக்கும் ஸ்பெசிஃபிக்காக அவரை வந்து ஏன் நேசிக்க? இவ்வளோ பேரும் ஒருத்தர் கூட அவரை பிடிக்கலன்றலாம் சொல்ல முடியாது. எதிரொடைகள் கிடையாது அவருக்கு. ஆனால் அதிகப்படியான நேசிக்கக்கூடிய காரணத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? காரணம் என்னென்னா, மண் பொன் பொருள் எது மேலேயுமே ஆசை இல்லாமல் ஒரு பிரம்மச்சரிய கடவுளாக அவர் இருந்தார். அந்த ஒரு ரீசன் மெயினாக. தென்னகத்தில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு தெய்வம் எந்த ஒரு ஆசையுமே இல்லாமல் இருந்தவர்னா இவர். இவருக்கு அடுத்து அப்துல் கலாம். இவர் ரொம்ப ரெண்டு பேருமே ஒன்னாதான் இவங்க நேசிக்கிறாங்க. நேதாஜி வேறு, ஐயா வேறு, முத்துராமலிங்க தேவர் வேறு அப்படின்னு இவங்க சொல்லலை. ஐயான்னு சொல்லும் போதே அதில் வந்து நேதாஜியும் அடங்கி இருக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து நீங்க வந்து இதுல வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா நான் வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு விளக்கு பூஜை வந்து குழந்தையிலேருந்தே வர்றீங்க. ரொம்ப நேசிச்சு வர்றீங்க. எந்த ஒரு இதுக்கும் எதுவுமே வந்து ஒரு ஆசை இல்லை. மற்ற இடங்கள்லாம் அது தரேன் இதை தரேன். ஆனால் இன்னைக்கு வந்து இவ்வளோ கூட்டம் வந்ததுக்குன்னு, இது எங்கள் பூமி நாங்கள் வருவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள்லாம் வந்திருக்கணுங்க. ரொம்ப பெருமையாக இருக்கு. இத்தருணத்தில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொல்லுங்க, விளக்கு பூஜை எத்தனை வருஷமா வரீங்க? சின்ன குழந்தையிலே இப்போ இந்த ஊர் தானா? ஆமாம், இந்த ஊர் தான். இந்த ஊர் தான் அக்கா தங்கச்சி. அக்கா தங்கச்சியா? அதுக்கடுத்து உங்கள் குழந்தைங்களும் வருவாங்கல்ல? ஆமாம். பாரம்பரியம் வீட்டில் வந்து எவ்வளோ சாமி படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக தேவரையா சாமி படம் தான் அதிகமாக இருக்குது பூஜை அறையில். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் அந்தளவுக்கு 12 அடியில் வேல் போட்டார் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அந்தளவுக்கு அவர் வந்து ரொம்ப பக்தியாக இருப்பார் தேவரையா மேலே. அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். இன்னொரு விஷயம் வந்து, அவர் எதுக்குமே ஆசைப்படாதவர் அப்படின்னு சொன்னீங்க. பொன் பொருள் எதுக்குமே, மண் பொன் கிராமத்துலையுமே வேணான்னு துறந்தவரில் அது வந்து எல்லாருக்கும் வராதுல, கடவுளால் மட்டும்தான் முடியும். இப்போ அந்த மாதிரி அதே மாதிரி நம்மளும் ஆசைகளை துறந்து வாழ முடியுங்கிறீங்களா? சான்ஸ் ரொம்ப கம்மி. அவரோட பிறப்புக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதரை வந்து நம்ம வந்து நம்மளுக்கு கிடைக்கல. கண்டிப்பாக பார்க்க முடியாது. இனிமேயும் பார்க்க முடியாது. இனிமேயும் பார்க்க முடியாது. கண்டிப்பாக அன்றே இறந்த ஒரு மனிதர் இந்த ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல. பிறந்த அன்றே இறந்த, அதுவும் இறப்பு அவருக்கு தெரிஞ்சுதான் சொல்கிறாங்க எல்லாத்தையும். இந்த மாதிரி இந்த முறையில் தான் என்னை அடக்கம் பண்ணணும், சித்தர் முறையில் தான் அடக்கம் பண்ணணும், சித்தர்கள்லாம் சேர்ந்து தான் இவரை வந்து அடக்கம் பண்ணது. இன்றைக்கி இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா பெரிய வைப்ரேஷன். உடம்பு முடியலன்னு வந்தால் கூட ஒரு பெரிய சுறுசுறுப்பு. நான்லாம் அங்கேருந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன், ஆனால் எந்த டயர்ட்னஸுமே தெரியலை. இந்த பூமியில் வந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வருஷமே எனக்கு நாட்கள் கூட்டிகிட்டே போகுது. எப்படின்னா குழந்தையில் இருக்கும்போது ஒரு சுவாமிஜி சொல்கிறாங்க, இவரை வந்து சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு சிறைச்சாலையில் சிறை வாடன்கள் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து ஒரு ரவுண்ட்ஸ் போய் வரும்போது உள்ள ஐயா தியான நிலையில் இருந்தாங்களாம். அவர் வந்து அந்த இதெல்லாம் முடிஞ்சோடனே தேவரையா காலில் போய் விழுந்திருக்காரு. ஏன் நீங்கள் வந்து என் காலில் வந்து விழுகிறீங்க அப்படின்னு தேவரையா கேட்கும்போது, நான் வந்து முருக பக்தனை நேசிக்கிறவர், அவர் வந்து உங்களை சுற்றி வரும்போது நான் வந்து இப்போ பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காராம். அதுக்கு இவர் சொன்னாராம், இல்லை அப்போனா என்னை விட நீங்கள் தான் பெரியவர், என் காலில் விழுகக்கூடாது. ஏன், நான் முருக பக்தரை காணறதுக்காக தான் தியானம் இருக்கிறேன், அவரை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் தான் என்னை விட பெரியவர் அப்படின்னு சொல்லி ஒரு உரையாடல் அங்கே நடந்திருக்கு. இது எந்த டைமிங் வெளிவந்தது அப்படின்னா, அவர் இறந்தபோது அந்த வார்டன் வந்து இங்கே வந்திருந்தாராம். அப்போ நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருக்கோம் இந்த மாதிரிலாம் சொல்லும் போது எப்படி அவர் இவ்வளோ நேசித்து வந்திருக்கீங்கன்னா இந்த கதையை அவர் சொன்னாராம். அப்போ வந்து அவர் நினச்சாலே உடம்பு ஃபுல்லாக இருக்காங்க. முருகபக்தனுக்கு ஈக்குவலானவர். கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு போனோம்னா அவருடைய தியாகம் தான் இன்னைக்கு இந்த அளவு. இது யாருக்காக தியாகம்? தனக்காக கிடையாது. இவ்வளோ விஷயங்களையும் செஞ்சது வந்து எல்லா மக்களுக்காகவும், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் கூட யாருக்கும் ஒரு
அப்ப அழுக்கற்ற ஒரு தலைவனா இன்னைக்கு ஜொலித்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட ஸ்பீச் எல்லாம் பாத்தீங்கன்னா, பேசிய இதுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வைர வரிகளா இருக்கு. இன்னைக்கு இப்ப நடக்க போறதா அன்றே எழுதி வைத்த ஒரு மகான் சித்தர் இல்லையா. பொன்மொழிகள்லாம் பாத்தீங்கன்னா வைர எழுத்துக்கள்ல அப்படியே பதிஞ்சிருக்கு. இன்னைக்கு அதையெல்லாம் எடுத்து கொண்டு போய் செலுத்துறதுக்கு இந்த இளைஞர்கள் கண்டிப்பா வெளியில வரணும். அந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து ஐயாவை ஃபாலோ பண்ணாவே பாதி தொல்லைகளும் பாதி கவலைகளும், நம்ம எப்படி குடும்பத்தை நடத்தணும், எப்படி நடந்துக்க கூடாது, அதாவது ஒருத்தர் நம்மளை இது பண்ணா கூட அவங்கள எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாரு. நிறைய கதைகள் நான் கேட்டிருக்கிறேன் ஐயாவை பற்றி. நிறைய வந்து அவருடைய வைரவடிகள் கேட்கும்போது, வைரவரிகள் கேட்கும்போது இன்னும் கண்ணீர் வரும். அவரோட ஸ்பீச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி எல்லா மொழிகளும் கற்றுறதுனால தான் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க முடியுது. அதனால் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக உங்கள்கிட்ட இருந்து ஒரு கதையை நான் கேட்டிருக்கிறேன், ஐயாவுடைய சிறைச்சாலை கதை. தியானத்தில் எனக்கு எப்போவுமே ஐயா வந்து அந்த தியான கோலத்தில் இருக்கிற அந்த புகைப்படம் ரொம்ப பிடிக்கும். பார்க்கும்போதே கண்ணில் தன்னால் அந்த மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு கண்ணீர் வர்ற மாதிரி எனக்கு ஐயாவுடைய புகைப்படத்தை பார்க்கும்போது அந்த வீடியோஸை பார்க்கும்போது கண்ணீர் வரும். அந்த இடத்துல உங்களை நான் பார்த்தது ரொம்ப பெருமை அடைகிறேன். எப்படி வந்து ஐயா வந்து அந்த முருக பக்தரை பார்த்து சந்தோஷப்பட்டோம், அதே மாதிரி உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி நன்றி.